ராதே கிருஷ்ணா நற்பவி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் லலிதா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நீலி நான்காம் பாகம் த ஃபைனல் சாப்டர் கதைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ் கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த நீலி 4 பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நீலி 1 2 and 3 அந்த மூணு எபிசோடையும் பார்த்துட்டு இந்த 4th சாப்டர் நீங்க பாருங்க அப்பதான் உங்களுக்கு கண்டினியூட்டி மிஸ் ஆகாம இருக்கும் வருடங்கள் பல கழிந்தன புவனபதி இயற்கை ஏதினான் அவனது குடும்பம் பல்வேறு தலைமுறைகளை கண்டது புவனபதிக்கு பூமியில் பிறப்பெடுக்க கட்டளை வந்தது தனஞ்சயன் என நாமத்தோடு ஒரு வியாபார குலத்தில் பிறந்து வளர்ந்தான் ஒரு அழகான மங்கையையும் திருமணம் செய்து கொண்டான் இவன் பிறப்பதற்கு முன்பு அந்த புளிய மரம் வெட்டப்பட்டு அந்த கடையானியும் எடுக்கப்பட்டு விட்டது அது யாரிடமோ இருக்கிறது தனது எஜமானிக்காக காத்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் தனஞ்சயன் சாலையில் இருவரை காசியை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை கேட்டான் காசி என்ற சொல் அவன் மனதை என்னெல்லாமோ செய்தது உடனே காசிக்கு செல்லும் எண்ணம் அவனுள் காத்து தீயாய் வளர்ந்தது அவன் காசிக்கு செல்வது எப்படி என வழி தேடும் பொழுது சிலர் புவனபதி வாழ்ந்த வீட்டை அடையாளம் காட்டினார் தனஞ்சயன் தான் புவனபதியாக பிறந்து அந்த வீட்டுக்கு சென்றான் அங்கு இருந்தவர்கள் தம்மை அறியாமல் இவன் மேல் பாசம் கொண்டு போகும் வழியை விளக்கி பயன் செலவுக்கு பொற்காசுகள் கொடுத்தனர் தனஞ்சயன் காசிக்கு செல்வதற்கு நல்ல நாள் பார்க்க ஊரில் இருந்த பெரிய ஜோசியரிடம் சென்றான் ஜோசியருக்கு இவனை பார்த்தவுடன் துணுக்கு என்று இருந்தது தம்பி வடக்கில் உன்னை கொல்ல பேய் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது போகாதே என எச்சரித்தான் ஆனாலும் தனஞ்சயன் அடம் பிடிக்கவே அந்த ஜோசியன் தான் வைத்திருந்த கடையானியை சிறு கத்தியாக மாற்றி அவனிடம் கொடுத்தான் இந்த கத்தி உன்னிடம் இருக்கும் பொழுது எந்த பேயும் உன்னை நெருங்க இயலாது என கூறினான் ஜோசியன் நவஜ்ஞானி நீலி என உருமாறி வெறியோடு காஞ்சிபுர எல்லையில் காத்து கொண்டிருந்தாள் தனஞ்சயன் காசியை நோக்கி புறப்பட்டான் காஞ்சிபுர எல்லையை தாண்டியதும் நீலி தனது தம்பி சிவஞானியை குழந்தையாக்கி தனது இடுப்பில் வைத்து கொண்டு என்னை விட்டு போகாதே என தனஞ்சயனை பார்த்து கத்தினாள் ஊர்கூட்டம் சேர்ந்தது தனஞ்சயன் நீ யார் என்றே தெரியாது நீ பேய் என அலறினான் நீலி ஊராரிடம் என் புருஷன் என்னை விட்டு காசிக்கு போறான் என புகார் கூறினாள் தனஞ்சயன் இவள் பேய் இவளால் என் உயிருக்கு ஆபத்து என அழுதான் ஊரார் இவனை நம்பாமல் இவனையும் நீலியையும் ஒரு வீட்டுக்குள் அடைக்க உத்தரவிட்டனர் தனஞ்சயன் எனது உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் இந்த ஊர் மக்களே பொறுப்பு என கத்தினான் அந்த ஊர் மக்களும் உனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் நாங்கள் அனைவரும் உயிர் தியாகம் செய்வோம் என வாக்குறுதி அளித்தனர் அவனிடம் இருந்த மந்திர கத்தியையும் பிடுங்கிக் கொண்டு அவனையும் நீலியையும் ஒரு வீட்டுக்குள் அடைத்தனர் அடுத்த நொடி தனஞ்சயனுக்கு முன்னாடி நீலி பேயாக நின்றாள் நீலி தனது வெறி முழுவதையும் அன்று தீத்து கொண்டாள் தனஞ்சயனுக்கு அந்த நொடி பொழுதில் புவனபதியாக தான் இருந்த பொழுது இவர்களை கொன்றது அவனுக்கு நினைவுக்கு வந்தது மறுநொடி அவன் இறந்தான் மறுநாள் காலை இவன் இறந்து கடப்பதை கண்டு சத்தியம் செய்த அனைவரும் தீ வளர்த்து அதில் உயிர் தியாகம் செய்தனர் உயிர் தியாகம் செய்த அத்தனை பேரும் சத்தியலோகம் சென்றனர் நீலி அமைதியாக ஒடுங்கி ஊருக்கு காவல் தெய்வமானாள் இந்த நீலி கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் படிச்சவன் வந்து தப்பு பண்ணலாமா புவனபதி இந்த கேரக்டர் இவன் வந்து நிறைய படிச்சிருக்கான் நிறைய வேதம் தெரிஞ்சவன் நிறைய வித்தைகள் தெரிஞ்சவன் ஆனால் அவன்கிட்ட ஒரு செல்ஃபிஷ் ஆட்டிடியூட் இருந்தது அவனோட பெருமையும் அவனோட புகழையும் அவன் காப்பாற்றுறதுக்காக அவனோட மனைவிக்கே அவன் துரோகம் பண்ணினான் அது மட்டுமல்ல ரெண்டு உயிரை பலி கொடுத்தான் அவனோட செல்ஃபிஷ் ஆட்டிடியூட் வந்து அவனை இந்த லெவலுக்கு கொண்டு போச்சு அந்த ரெண்டு உயிரை பலி கொடுக்கணுங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது புவனபதி வந்து தன்னோட செல்ஃபிஷ் ஆட்டிடியூட் அரோகன்சினால் ரெண்டு உயிரை பலி வாங்கினான் தாம் பண்ணினது வந்து தப்பு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தும் கடைசி வரைக்கும் அவன் வந்து இதுக்கு வந்து வருத்தப்படவே இல்லை நீலி வந்து பேயாய் மாறி அவனோட முன்னாடி நிற்கும்போது கூட அவன் வந்து நீலி கிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லை தன்னோட வித்தையால் அவளை அடக்கி ஒழிச்சான் ஆனால் அவனோட கர்மா வந்து அவனை விடலை
அவனோட புண்ணிய காலம் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தது. மறு ஜென்மத்துல அவன் தனஞ்சயனா இருக்கும்போது அது கரெக்டா பழி வாங்கியது. படிச்சவன் தப்பு பண்ணா அம்போன்னு போய் விடுவான் அப்படின்னு சொல்வான். அதே போல தனஞ்சயனா இருக்கும்போது அவனுக்கு வந்து யாருமே ஹெல்ப் பண்ணறதுக்கு இருக்கல. அது கூட பரவாயில்லை, அவன் சொல்வதை கூட யாரும் நம்ப தயாராக இல்லை. ஒருவன் மேல நம்பிக்கை போயிடுத்துனா அவன் பாதி இறந்தவன் ஆகிறான். அதே படித்தவனுக்கு நடந்தால் அவன் முழுமையாக இறந்தவன் ஆகிறான். ஆகவே நண்பர்களே, இது கதையல்ல ஒரு பாடம். இந்த கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல பார்ப்போம். நண்பர்கள் ப்ளீஸ் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர், முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடியாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ராதே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம்.